காலை உணவு சாப்பிடாதவங்க என்ன ஆகுதுன்னா மினிமம் 8 hours gap அந்த ஒரு டைம்ல தான் நமக்கு வருது. இது ஒரு நா இல்ல ரெண்டு நா மாசத்துலனா உடம்பே வந்து அதை சரி பண்ணிக்கும். இல்ல இதே தான் ரூட்டீன் உங்களுக்கு அப்படினா கொஞ்ச நாள் ஆக ஆக வயித்து வலிக்குது வயித்து வலிக்குதுன்னு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் போய் பார்த்தா அவங்களுக்கு அல்சர் இருக்கும். அல்சர்னா என்னன்னா ஒரு புண்ணு அந்த வயித்துக்குள்ள இருக்கிற புண்ணுல நிமிஷத்துக்கு நிமிஷம் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் படுது. அப்ப என்ன ஆகும்? நிச்சயமா வலிக்கும். ஒரு அல்சரா இருந்தாலாவது கொஞ்சம் ஈஸியா பண்ணு. நாலஞ்சு இடத்துல இருந்தா என்ன பண்ண முடியும்? வயித்துலயே ஒரு ஓட்ட வர கூட ஒரு சான்ஸ். இது ரொம்ப டேஞ்சர். இப்ப இந்த பிபிஓ செக்டர்ல ஒர்க் பண்றவங்கலாம் இவங்க பேசிக்கா நைட்ல ஒர்க் பண்ணுவாங்க, காலையில தூங்கிடுவாங்க. 8-9 மணிக்கு வீட்டுல சாப்பிட்டு போயிட்டாங்கன்னா அந்த 1-2 மணி காலையில் ரொம்ப பசிக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கம் வந்துடும் வந்துடும் நினச்சிட்டு நிறைய காஃபி குடிக்கிறாங்க. இது அசிடிட்டி வந்து இது தப்பு. இந்த அல்சருங்கிறது வயத்துலேயோ சிறிய குடல்ல வருந்தோ அது கியூர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் வராத தவிர்க்கு நம்ம டீஸ்ட்ரெஸ். ஏன்னா அல்சர் வரத்துக்கு ஃபஸ்ட்டு காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு. நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி அசிடிட்டி ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப லேட்டாக தூங்குறாங்க, அதனால் ரொம்ப லேட்டாக எழுந்துக்கிறாங்க. அவங்களுக்கு எதுக்குமே டைம் இல்லை. ஸோ காலை உணவு சாப்பிட்றதில்லை. சாப்பிடாத அவங்க வேலையில் உட்காந்துடுறாங்க. ஸோ காலை உணவு சாப்பிடாதவங்க என்ன ஆகுதுன்னா மினிமம் 8 hours கேப் அந்த ஒரு டைமில் தான் நம்மளுக்கு வருது. அது வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம்னா காலை உணவு 10-11 மணிக்கு நல்ல பசி எடுக்கும். அண்ட் அந்த டைமில் வேண்டாத உணவெல்லாம் ரெடியாக சாப்பிடுவோம். அது பிஸ்கெட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஃப்ரைட் ஐட்டமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று எடுத்து அவசரமாக சாப்பிட்றது ஏன்னா பசி தாங்காது, அதை சாப்பிடுவோம். இதை விட ரிசர்ச் பார்த்திங்கன்னா யார் யார் காலை உணவு எடுக்கலையோ அவங்க பெஸ்ட்டு பிரெயின் இருக்கலாம். சின்ன பசங்களை பார்த்தா பெஸ்ட்டு கிளாஸ் ரூம் இருக்கலாம், பெஸ்ட்டு டீச்சர் இருக்கலாம், ஆனால் மைண்டில் அவங்களுக்கு ஏறலை. ஏன்னா அந்த பசினால் அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க கூட அவங்க ஃபுல் பொட்டென்ஷியல் இருக்கலாம், ஆனால் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பசி அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ப்ராப்ளமாக வரும். இது ஒரு நா இல்லை ரெண்டு நா மாசத்துலன்னா உடம்பே வந்து அதை சரி பண்ணிக்கும். இல்லை இதே தான் ரொட்டீன் எங்களுக்கு அப்படின்னா கொஞ்ச நாள் ஆக ஆக வயிற்று வலிக்குது வயிற்று வலிக்குதுன்னு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் போய் பார்த்தா அவங்களுக்கு அல்சர் இருக்கும். அல்சர்னா என்னன்னா ஒரு புண்ணு. இப்போ புண்ணு வந்து கையில் வந்தது இந்த இடத்துல மேலே வந்ததுன்னா ஈஸியாக கியூர் ஆகிடும். ஏன்னா நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, குளிக்கிறதை மாத்திரம்தான் இது பண்ண போகிறோம். இதே இங்கே புண்ணு வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம குக்கிங் பண்ணுவோம், எவ்வளோ விஷயம் பண்ணுவோம், ஒரு நாளைக்கு ஒரு 20-30 தடவை இந்த சைடை அலம்ப மாட்டோம், இப்போ ரெண்டு சைடும் அலம்புறோம். பட் ஸ்டில் இது இன்னும் ரஃப்பாக யூஸ் பண்ணுறது, காயினாக இருக்கிறது, எது பண்ணுறோமோ என்ன வேலை பண்ணுறோமோ ரைட் ஹேண்ட் இங்கே புண்ணு வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். அது ஆற டைம் ஆகும். ஏன்னா அது திருப்பி திருப்பி அது மேலே படுது. இப்போ வயருங்கிறது என்னென்னா அதுக்குள்ளே சுரக்கிறது HCl அப்படிங்கிற ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். இப்போ நம்ம இங்கே புளி தண்ணி பட்டாலே எரியுது, நம்ம வந்து அது வந்து இது பண்ணும். அந்த வயத்துக்குள்ளே இருக்கிற புண்ணில் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் படுது. அப்போ என்னாகும்? நிச்சயமாக வலிக்கும். இதை ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து டீஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த உணவை சரி பண்ணி ரெகுலர் டைமுக்கு சாப்பிட்டா அதை சரி பண்ணிடலாம். இதை பண்ணாத ரொம்ப மோசம் பண்ணிட்டான்னா வயத்துலேயே ஒரு ஓட்ட வரக்கூட ஒரு சான்ஸு. இது ரொம்ப டேஞ்சரஸ். அதே மாதிரி வயத்துக்கு அடுத்தது நம்ம டியோடனம்னு சொல்கிறோம், ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறி குடலில் ஃபஸ்ட்டு பார்ட். இந்த இடத்துல வந்தால் இன்னும் பிரச்சனை. ஏன்னா வயருங்கிறது பெருசாக இருக்குது, அதுலேருந்து சின்னதாக இப்படி பெண்டாகி அது போகிறது. அந்த இடத்துல உணவு போகிறது இன்னும், இப்போ நம்ம பைப்பு பெரிய பைப்பாக இருந்தால் அந்த அளவுக்கு அதுக்கு ப்ரெஷரும் இல்லை பிரச்சனையும் இல்லை, சின்ன பைப்பாக இருந்தால் ப்ரெஷர் ஜாஸ்தி இருந்தால் வெடிச்சிரும் இல்லையா. அந்த மாதிரி அது உணவு தொட்டு இந்த அல்சருங்கிறது வயத்துலேயோ சிறிய குடலில் வந்தோ அது கியூர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்.
அதனால் வராத தவிர்க்கு நம்ம டீஸ்ட்ரெஸ்ஸிங். ஏன்னா அல்சர் வரத்துக்கு ஃபஸ்ட்டு காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு தான். நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப ஜாஸ்தி பண்ணிடணும்னா அல்சர் வந்துடும், அசிடிட்டி வரும், அது அல்சர் வந்துடும். அடுத்து உணவு டைமுக்கு எடுக்காதது. ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி கரெக்ட் பண்ணணும்? ப்ரீதிங், யோகா, மெடிடேஷன், இல்லை வாக்கிங். வாக்கிங் கூட பீச்சில் நடந்தோன்னா டீஸ்ட்ரெஸ்ஸிங் ப்ளஸ் வாக்கிங். இல்லை ஒரு லேக் இருக்குது அதை சுற்றி நடந்தோன்னா டீஸ்ட்ரெஸ்ஸிங் ப்ளஸ் வாக்கிங். இல்லை ஒரு மவுண்டன் கிட்டே இருக்கும். எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குங்க. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த தாயோட ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் அந்த குழந்தைக்கு போயிடுது இல்லைங்களா. அதே மாதிரி போக 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 போய் எல்லா காலகட்டத்துலேயும் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது தான் விஷயம், யோகா, ப்ரீதிங், டீஸ்ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம். அதை தவிர உணவு, இப்போ உணவை கரெக்ட் டைமுக்கு எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. உணவை கரெக்ட் டைமுக்கு எடுக்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ண, ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு, அசிடிட்டி ரொம்ப மோசமாகிடுச்சு, உள்ள எண்டோஸ்கோபி பண்ணி, எண்டோஸ்கோப்பின்னா ஒரு டியூபை வாய் வழியாக உள்ள வயத்துக்குள்ளே போட்டு அது வழியாக கேமரா வழியாக பார்ப்பாங்க. அதில் பார்த்து ஓ இங்கே அல்சர் இருக்குது, அங்கே அல்சர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு அல்சராக இருந்தாலாவது கொஞ்சம் ஈஸியாக பண்ணும். நாலஞ்சு இடத்துல இருந்தால் என்ன பண்ண முடியும்? அப்போ இன்னும் டைம் ஆகும். அதனால் ஏர்லியர் ட்ரீட் பண்ணோன்னா பெட்டர். இப்போ இந்த பிபிஓ செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இவங்க பேசிக்காக நைட்டில் ஒர்க் பண்ணுவாங்க, காலையில் தூங்கிடுவாங்க. ஸோ இவங்க நைட் ஒர்க் பண்ணுறதுனால ஒன்று எவ்ரி ஹவர் சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு என்ன வேணால் கொடுப்பாங்க, பிட்ஸா, பர்கர், என்ன வேணுமோ கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை தான் ஆகணும். கம்பெனிக்கு அதை பற்றி இவங்களோட இதை பற்றி யோஜனை பண்ணுறதில்ல சில சமயம். இல்லை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே பட்டினி காட்டுப்பாங்க. 8-9 மணிக்கு வீட்டில் சாப்பிட்டு போயிட்டாங்கன்னா அந்த 1-2 மணி காலையில் ரொம்ப பசிக்கும். ஸோ அந்த டைமில் காஃபி குடிச்சிடுவாங்க, 2-3 காஃபி. வீட்டில் வந்து படுத்து தூங்கிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணால் நிச்சயமாக உடம்பு கெட்டு போகும். ஸோ இவங்க பெஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, யூஸ்வலாக அவங்க வந்து ஷிஃப்ட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் 8 ஆரம்பிச்சதுன்னா காலையில் அரவுண்ட் 6 அந்த மாதிரி டைமில் வந்துடுவாங்க. ஸோ இவங்க 6 காலையில் வந்த உடனே நேராக போய் எக்ஸசைஸ் பண்ணிடணும், பண்ணிவிட்டு படுத்துடணும். இல்லை போய் வீட்டில் போய் படுத்துட்டு திருப்பி 10:30-11 எழுந்து இவங்க ஜிம்மு தான் போக முடியும். ஏன்னா இந்த வெயிலில் வந்து 11 மணிக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஸோ ஏதாவது ஒரு டைம் 45 மினிட்ஸ் இல்லை ஃபுல்லாக 7 ஹவர்ஸ் தூங்கிட்டு எழுந்து உடனே எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிடணும். ஸோ 3 டைம்ஸ் பண்ணலாம். ஒன்று வேலையிலேருந்து வந்துட்டு அந்த களைப்பு போகிறதுக்கு இவங்க எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வந்து படுத்துடலாம். இல்லை தூங்கி எழுந்துட்டு ஃபுல்லாக அவங்க வந்து 6-7 ஹவர்ஸ் தூங்கி, இப்போ 6 மணின்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக 6 ஹவர்ஸ் 12-1-2 மணிக்கு மதியம் எழுந்துப்பாங்க. அப்போ போய் வெறும்னா ஒரு காஃபியோ டீயோ குடிச்சிட்டு இல்லை பால் குடிச்சிட்டு எக்ஸசைஸ் முடிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அவங்க 3 o'clockலேருந்து தேர் அவேக், புரியுதுங்களா? ஸோ 3 o'clock தான் அவங்க ஃபஸ்ட் மீல் ஃபார் த டே. அப்போ அவங்க பிரேக்ஃபஸ்ட்டில் சாப்பிட்றது அங்கே சாப்பிட்ணும், இல்லை லஞ்ச் சாப்பிட்ற டைம். ஸோ லஞ்ச் மாதிரி கூட உணவில் காய், பழம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு திருப்பி அவங்க கிளம்புறாங்கல்ல அந்த 5:30க்கு, அப்போ ஏதாவது ஒரு பாலோ ஏதோ குடிச்சிட்டு டின்னர் கையில் எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ அவங்க 8:30-9 டின்னர் சாப்பிட்டுடலாம். அதுக்கப்புறம் கையில் பழம் எடுத்துகிட்டு போகணும், ஃப்ரூட்ஸ், எனி ஃப்ரூட்ஸ். இந்த சீசனில் தர்பூசு, கொய்யா பழம் ஃபஸ்ட் கிளாஸாக கிடைக்குது. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே கட் பண்ணி அவங்க சாப்பிட்டாங்கன்னா அது ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. 12:30-1 கொய்யா பழம் சாப்பிட்லாம். 3 AM முழிச்சுன்னு இருக்குது, வெறும் வார்ம் வாட்டர் குடித்தாலே தூக்கம் போயிடும். இவங்க தூக்கம் போகிறதுக்கு தான் காஃபி குடிக்கிறாங்க. ஸோ எனிதிங் வார்ம், ஈவன் கிரீன் டீ ஆர் பிளெயின் வாட்டர், ஹாட் வாட்டர் குடித்தாலே தூக்கம் போயிடும். 3-6 ஒர்க் பண்ணிவிட்டு வந்துடலாம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கம் வந்துடும் வந்துடும் நினச்சிட்டு நிறைய காஃபி குடிக்கிறாங்க. இது அசிடிட்டி வந்துடும், இது தப்பு. அதனால் காஃபி டீ 3 தான், ஒரு நாளைக்கே 3-3 தான், எப்போ வேணால் குடிக்கலாம், பட் ஒன்லி 3 டைம்ஸ். அண்ட் பிட்வீன் மீல்ஸ், ஒரு உணவை சாப்பிட்ட உடனே காஃபி குடிக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து நிறைய இந்த இரும்பு சத்தை அதோடு எடுத்துகிட்டு போயிடுது, ஆன்டி நியூட்ரியன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி அல்சரை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு பிபிஓ செக்டரில் இருக்கிறவங்க ரெகுலர் ஒரு மீல் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி 1 இல்லை 2 மீல் கூட வேலையில் பண்ணிக்கலாம்.
பேசிக்காக அவங்க வந்து 8:30 திருப்பி ஈவன் தட் 5:30 மீல் ஏதாவது சிம்பிளாக எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுடலாம். மற்ற டைம்லாம் ஃப்ரூட்ஸு இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ், பாதாம் வால்நட், இல்லைன்னா வெறும் மோர் குடிச்சிக்கலாம், இல்லைன்னா ஹாட் வாட்டர். இதுதான் பெஸ்ட்டு அவங்களுக்கு டு கீப் அவே அண்ட் உடம்பும் ஒன்றும் ஆகாது. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஹோம் ரெமெடி சொல்கிறேன். இது வந்து நிறைய டயட்டிஷியன் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க ரொம்ப இது இதை பற்றி பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க. பட் எனக்கு இது என்னோட அனுபவத்தில் இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. டயட்டெட்டிக்ஸும் முக்கியம், இதுவும் முக்கியம். வெறும் பூஷ்ணிக்காய், வெள்ளை பூஷ்ணிக்காய், வெளியில் பச்சையாக இருக்கும், உள்ள வெள்ளையாக இருக்கும், அமாவாசைக்கு நம்ம உடைக்கிற பூஷ்ணிக்காய், இதை எடுத்து தோல் எடுத்துட்டு நம்ம உள்ளே இருக்கிற அந்த சீட்ஸும் எடுத்துட்டு வெறும் அந்த வெள்ளை பசையை அப்படியே பீட் பண்ணிவிட்டு இவங்க வந்து 10 நாள் இதை குடித்தாங்கன்னா அவங்களுக்கு அசிடிட்டி குறைஞ்சிடும், ஏர்லி ஸ்டேஜஸ். ஆனால் இதே இவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும் இல்லை வீசிங் இருக்குன்னா அவங்க இதை எடுக்கக்கூடாது, ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக கூல் ஜாஸ்தியாகிடும். அதனால் அவங்க கட்டாயம் எடுக்கக்கூடாது. பட் வீசிங் இல்லை, இந்த சீசனில் நார்மலாக இருக்காங்க அப்படின்னா கட்டாயம் கொடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா காலையில் பால் கொடுக்கணும். இந்த காஃபி டீ ரெண்டுமே வயிற்றுக்குள்ளே அசிடிட்டியை ஜாஸ்தி பண்ணும். இப்போ பாலாக குடிக்கணும், அதிலே ஒரு 2-3 பாதாம் இல்லை கொஞ்சோண்டு ஏலப்பொடி போட்டு குடிச்சுட்டா அந்த பால் வாசனை போய்டும், தாராளமாக குடிக்கலாம். 8:30 டெஃபினட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். வெறும் இட்லி பெஸ்ட்டு, இல்லை தோசை கம்மியாக எண்ணெய் போட்டு, மிளகாப்பொடி இல்லாமல் வேண்டாம், இல்லை மிளகாப்பொடி தான் பிடிக்கும்னா காரம் இல்லாத மிளகாப்பொடி இது மாதிரி பண்ணிக்கலாம். பழங்கள்லாம் ஒன்றுமே பண்ணாது, தாராளமாக பழம் சாப்பிட்லாம், ஜூஸ் வேண்டாம், பழமாக சாப்பிட்லாம். 11 மணிக்கு அவங்க மோர் குடித்தா ரொம்ப நல்லது, இல்லை பிடிக்காது அப்படின்னா கொஞ்சமாக தயிர் சாப்பிட்லாம், இல்லை திருப்பி பால் குடிக்கலாம், இதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து மதிய உணவில் எல்லாமே சாப்பிட்லாம். அவங்க நிறைய சாதம் சாப்பிட்லாம், வெயிட் கம்மியாக இருப்பாங்க, நிறைய அல்சர் பேஷண்ட்ஸ் வெயிட் கம்மியாக இருப்பாங்க, ஏன்னா உணவை குறைச்சிட்டே வந்துடுவாங்க அசிடிட்டி ஜாஸ்தி ஆக ஆக. ஸோ அவங்க 1.5-2 கப் ரைஸ், வெள்ளை ரைஸே சாப்பிட்லாம், இதோட கொஞ்சம் பருப்பு சாப்பிட்லாம், சாம்பாராக சாப்பிடாத பருப்பாக சாப்பிட்லாம், கொஞ்சம் காய் டெஃபினட்டாக ஒரு கப்பாவது காய், சாலட் இனிஷியல் ஸ்டேஜஸில் வேண்டாம், அதுக்கப்புறம் கொடுக்கலாம். அப்புறம் மோர் தயிர் தாராளமாக சாப்பிட்லாம். அதே மாதிரி 3:00-4:00 பால் தாராளமாக குடிக்கலாம், தயிர் சாப்பிட்லாம். அப்படி காஃபி டீ தான் வேணுமா, ரொம்ப லைட்டாக போட்டுக்கணும். ஒரே ஒரு பிளாக் கலர் காஃபி இல்லை பிளாக் கலர் டீ சாப்பிடக்கூடாது, நல்லதில்லை, உடனே ஆசிட் அட்டாக் வந்துடும், பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் 6 மணி டைமில் பழம் சாப்பிட்லாம், இல்லை சுண்டல் சாப்பிட்லாம், இல்லை வெறும் சாலட் வெறும்னே ஸ்டீம் பண்ணி சாப்பிட்லாம், இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்லாம். சுண்டலில் கூட சிறு பருப்பு அந்த மாதிரி ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா நைட் உணவு சீக்கிரம் எடுத்துடணும், 8 மணிக்குள்ளே அவங்க சாப்பிட்டுடணும். இதுலேயும் இட்லி தோசை பொங்கல் உப்மா அவல் உப்மா சேமியா உப்மா ரவா உப்மா எல்லாமே பண்ணலாம் சாப்பிட்லாம், பூரி வேண்டாம். ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அவங்களுக்கு அசிடிட்டி கலக்கும் கொஞ்ச நாளைக்கு, இது ஒன்றும் லைஃப் லாங் கிடையாது. ஒரு 3 மந்த்ஸ் இவங்க இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லா குறைச்சிட்டாங்கன்னா அப்புறம் எல்லாமே ஒன்றொன்றா கொடுத்துருவோம், காரம் கூட அப்புறம் சாப்பிட்லாம். பட் இது ரொம்ப முக்கியம், இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கண்ட்ரோல் பண்ணும், இல்லை அல்சர் வந்துடுதுன்னா உடனே கண்ட்ரோல் பண்ணி சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இது வந்து ரெகுலர் டைமிங், 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட், 11:00 ஒரு சின்ன ஏதாவது பழம் இல்லை ஒரு மோர், 12:31 நிச்சயமாக உணவு எடுக்கணும், 3 மணி 4 மணி அப்படியெல்லாம் லஞ்ச் எடுக்கக்கூடாது, 12:31 சாப்பிட்டுடணும், 3:00-4:00 பால், 6 மணிக்கு பழம், நைட் டின்னர் பை 8:00. இந்த மாதிரி இருந்து டீ ஸ்ட்ரெஸ்ஸிங் பண்ணாங்கன்னா நிச்சயமாக க்யூர் பண்ணலாம், நிறைய பேருக்கு க்யூர் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்கோம், நிச்சயமாக அவங்களுக்கு ஹெல்ப் வரும்.